ஸோ மக்களே, போன வீட்டில் சொன்ன மாதிரி அவர் கட்டின ஓவன் ஜெயிலில் நல்லா ஹாப்பியாக தான் இருந்தார். பட் ஜெயிலுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கேயும் அவர் சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற பீப்புளை போட்டு டார்ச்சர் பண்ணுறதும் கொல்றதும், கவர்மெண்ட்டால் அமைச்ச ஆஃபீஸர்ஸ் எல்லாரையும் கொல்றதும், ஸோ அங்கே ஸ்மக்லிங் பண்ணுறதும் உள்ளேயே எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதுக்கு மேலேயும் பொறுத்துக்க முடியாது கவர்மெண்ட். ஸோ இது மேலே நம்ம சும்மா தான் ஒன்றமாக சொல்லிட்டு இவரை பிடிச்சி ரியல் ஜெயிலில் போடுறதுக்காக ஆர்டர் போட்டாங்க. பட் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் அவரை போய் அந்த பிரச்சனையில் எடுத்தோம்னா அவர் ஏற்கனவே எஸ்கேப் ஆயிட்டார். ஸோ எஸ்கேப் ஒரு வருஷம் ஆச்சு, இவங்க இந்த போலீஸ் தேடாத இடமே இல்லை, பட் அவர் கிடைக்கவே இல்லை. ஒரு வருஷம் கழித்து December 1 அன்னைக்கு அவர் மெடலினில் ஒரு மிடில் கிளாஸ் ஹவுஸில் இருக்காருன்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. ஸோ இவர் தேடி எக்கச்சக்கமான ஆர்கனைசேஷன் குரூப்ஸ் போச்சு. யூஎஸ் ட்ரெயின்டு கொலம்பியன் டாக்ஸ் ஃபோர்ஸ், யூஎஸ்ஆல ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு ஃபோர்ஸை வந்து அமைச்சாங்க. அந்த ஃபோர்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா சர்ச் பிளாக். இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பீபிஸ். அந்த லாஸ்ட் பீபிஸ் யார் அப்படின்னா, இவர் கொண்டார் பார்த்தீங்களா, எக்கச்சக்கமான பேர் கொண்டிருக்காரு, 4000 பேரை கொண்டிருக்காரு. அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாகி, ஸோ அவங்க ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி இவரை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப் இவங்க ஒரு குரூப்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான குரூப். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவரோட எதிரி, அவரோட தொழிலில் இருக்கும்போது எதிரி, ஸோ அந்த மாதிரி எதிரி, இவங்க மூணு நாலு பேர் குரூப்ஸ் எல்லோரையும் சேர்ந்து இவர் சுத்து போட்டாங்க. December 1 இவரோட பர்த்டே. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா இவர் ஜாலியாக கஞ்சா அண்டு ஸ்மோக்கிங் சிகரெட்டு தண்ணி சொல்லிட்டு எல்லாமே ஜாலியாக இருந்திருக்காரு. December 2 அன்னைக்கு இவர் ஃபுல்லாக சுத்து போட்டாங்க, எல்லா குரூப்ஸும் சுத்து போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட பாடி கார்ட் கூட ரூஃப் மேலே ஓடி போனார். ரூஃப் மேலே ஓடி போகும்போது அவரோட தலை மேலே பிடிப்பு வந்து பாஞ்சது, அவர் இறந்து போயிட்டார். போனது வந்து பார்த்தீங்கன்னா 2-3 குரூப், அதில் எந்த குரூப் குளிச்சுன்னு யாருக்குமே தெரியல. அண்டு பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்னோடய சொந்த ஊரில் நானே எனக்கு ஒரு சமாதி கட்டுவேன் தவிர உங்கள் யூஎஸ் ஜெயிலில் வந்து நான் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்லோகனை பார்த்தா அவர் தானாகவே அவர் கண்ணால் அவரே சுட்டு இறந்துருப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் எந்த குரூப் அவர் கொண்டாங்க, யார் கொண்டாங்கன்ட்டு பட் தெரியல. ஸோ எப்படியோ அவர் இறந்துட்டார். அதனால எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாகிருச்சு, கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு, போலீஸ்க்கு, பொலிட்டிஷியன்ஸ்க்கு, எல்லாத்துக்கும் அன்றைக்கி ஒரு பயங்கரமான ஹாப்பி டே. நீங்கள் கூட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம், எவ்வளோ ஹாப்பியாக போஸ்ட் தராங்க அப்படின்ட்டு. அவர் பண்ண க்ரைம்ஸ்க்கு எல்லாம் எக்கச்சக்கமான பேர் பழி வாங்கிட்டாங்க. ஸோ எக்கச்சக்கமான பேரோட சாபம் வந்து சும்மா விடலை. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக போஸ்ட் தராங்கன்னு சொல்லிட்டு. அண்டு பார்த்தீங்கன்னா இவரோட பாடி வந்ததுக்கப்புறம் இவரோட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, நான் சொன்னல இவர் ஏற்கனவே ஹெல்ப் பண்ணாங்க கொலம்பியன்ஸ்க்கு, இவரை ரொம்ப ராபின் ஹூட் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 பேர் இவரோட சாபுக்கு வந்தாங்க. ஸோ இப்போ கூட்டம், எக்கச்சக்கமான கூட்டம் நீங்களாம் பார்க்கலாம் இதில், எக்கச்சக்கமான கூட்டம் சேர்ந்து இவருக்கு வந்து கடைசி மரியாதைன்னு சொல்லி பண்ணாங்க. அண்டு இவரோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா 1993 எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க இருந்த மக்கள்லாம் அவங்க கொண்டுருவாங்க, அவங்களோட எதிரியெல்லாம் கொண்டுருவாங்க சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆகி ஃபஸ்ட்டு ஜெர்மனிக்கு போனாங்க. பட் ஜெர்மனி கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் எல்லாம் அவங்களை விடலை, நீங்கள் வந்தால் அவங்க நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயந்து விடலை. அவங்க நிறைய நாட்டுக்கு போனாங்க, பிரேசில் சொல்லிட்டு எக்கச்சக்கமான நாட்டுக்கு போனாங்க. பட் எந்த நாட்டும் அலோவ் பண்ணல. கடைசியாக அர்ஜென்டினா வந்து அவங்களை அலோவ் பண்ணிச்சு, அங்கே போய் அவங்க இருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் ஐடென்டி ஃபுல்லாக மாற்றிட்டு டோட்டலாக மாற்றிட்டு தான் அங்கே யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. மீடியாக்கே தெரியாமல், இந்த வேர்ல்டுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நாள் அவங்களே ஒளிஞ்சிக்க முடியல, எல்லாருமே வெளிச்சுட்டு வந்துட்டாங்க. அவரோட பையன் பார்த்தீங்கன்னா ஆர்கிட்டெக்டாக இருக்காரு அர்ஜென்டினாவில். ஸோ அவர் ஒரு கிளாத் கம்பெனி வச்சுருக்காரு, அதுவும் அவங்க அப்பா பேரில் வச்சுருக்காரு. அண்டு நீங்கள் அந்த கதைகளையும் பார்க்கலாம். அவர் டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் அப்போட சைன் அவர் அப்போட பேரில் போட்டு அவர் ஃபோட்டோ போட்டு. ஸோ அந்த கிளாத் கப் அந்த கிளாத்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வைரலாக விற்றுச்சு. ஸோ 10,000 ஆஃப் கிளாத் வந்து சேல் ஆச்சு. பாப்லோ எஸ்கோபருக்கு எக்கச்சக்கமான ஃபிலிம்ஸ், மொத்தம் 6 ஃபிலிம்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இவரோட லைஃபை இன்ஸ்பைரிங்காக வச்சு 6 ஃபிலிம்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த 6 ஃபிலிம்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான மூவிஸ், எக்கச்சக்கமான புக்ஸ், எக்கச்சக்கமான சாங்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, இவங்களோட ஃபாலோவர்ஸ், இவரோட குவட்ஸ், இந்த மாதிரி இவர் இந்த வேர்ல்டு இல்லைனா கூட இவரோட பேர் இந்த படத்தின் மூலமாகவோ, ஸோ இந்த மூவிஸு, இந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த சாங்ஸ் மூலமாக இப்போ வரைக்குமே இருக்குது. இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்காங்க. எனக்கு அது ஆச்சரியம். பட் இவ்வளோ பெரிய ஒரு வில்லாக, இவ்வளோ பெரிய ஒரு ட்ரக் லார்டாக இருக்கார், இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவரை வச்சு 6 படம் பண்ணியிருக்காங்க. அவரை வச்சு நிறைய சாங்ஸ் இருக்குது, அவரை வச்சு நிறைய புக்ஸில் எழுதியிருக்காங்க. அவர் பையன் கூட புக்ஸ் எழுதியிருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் அவரோட வீடெலாம் டெமாலிஷ் பண்ணாங்க. அண்ட் அவர் ஜெயில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல்லாக அபோண்டண்ட்டாக இருக்குது. இப்போதைக்கு அது யூஸ் இல்லாமல் தான் சும்மா தான் கிடக்குது.
அண்டு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இருக்கிற காசு என்னாச்சு, அவரோட காசில் என்னாச்சுன்னு யாருக்குமே தெரில. ஸோ சில பேர் சொல்கிறாங்க உங்களோட ஆப்போசிட் கேங் வந்து சில பேர் போயிடுங்க சொல்லிட்டு, பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில. அவரோட காசு என்னாச்சுன்னு தெரில, அவ்வளோ காசு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போட்ட எரிச்சலில் செஞ்சார் பட் அப்பவும் தீரலை. அவரோட நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 30 பில்லியன், இப்போ இருக்கிற கணக்கில் பார்த்தீங்கன்னா 64 பில்லியன் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசுன்ட்டு எக்கச்சக்கமான காசு கிட்ட இருந்துச்சு, பட் அதில் எங்கே போச்சுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச அதில் அவர் ஹாஃப் தான் செலவு பண்ணியிருப்பாரு, அப்படியே ஹாஃப் பண்ணி இருந்திருக்கும், பட் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ நான் சொன்ன மாதிரி அவர் கட்டின அந்த ஜூ, அவர் கட்டின அந்த வீடு, ஸோ அந்த ஜூவில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் செல் இது வந்து ரெஸ்கியூ பண்ணி அவங்க இருக்கிற ஜூ வந்து கொண்டு போயிட்டாங்க. பட் அங்கே இருக்கிற சில அனிமல்ஸ் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, அங்கே 4 ஹிப்போபோடமஸ் ஸோ அந்த மாதிரி சில அனிமல்ஸை மட்டும் அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ட் அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகிற சில என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவையோ அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஆர்ச்சமலேருந்து இருந்த பிளேன் இது எல்லாமே அவங்க லோக்கல்ஸே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவரோட லைஃப் எண்டாச்சு, இதுதான் இவரோட ஸ்டோரி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது வேறு வீடியோ பற்றி போடணும், வேறு எதாவது பேசணுங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு நான் பேசுகிறேன். அண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சில பேர் பண்ணுறீங்க, பட் இதை செஞ்சு பண்ணுங்கள். அது வெறும் உங்களுக்கு பட்டனாக தான் நீங்கள் பார்க்குறீங்க, பட் அது எங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்ட்டு, இப்போ நீங்கள் ஒரு தர ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் அது. ஸோ தயவு செஞ்சு அந்த பட்டனை அமுத்தி பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் 40 வீடியோஸ் உங்களுக்கு ஃப்ரீ கொண்ட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அண்டு உங்களும் வந்து இப்படி பெறுவது யோர்ஸ்கான்.